ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வரப்போகிற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வழக்கம் போல எண்கணித ரீதியாக 1 to 31 தேதிகள் வரை பிறந்தவர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய ராசியின் அடிப்படையிலையும் அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்ங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். அதையுமே சேர்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதில் ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான பிரத்யேக பலன்கள், குறிப்பாக எண்கணித ரீதியான உங்களுடைய பெயர், உங்கள் பிறந்த தேதிக்கு கூட்டி எண்ணிருக்கலாம் பொருந்திருக்காங்கிறத சரிபார்த்து நான் இலவசமாக உங்களுக்கு பதிவு அனுப்புகிறதா இருக்கேன். அதை பற்றின விவரங்கள் இந்த பதிவின் இறுதியில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி எப்போ நிகழப்போகுது அதை பற்றின ஒரு சில குறிப்புகள் இப்போ நான் சொல்கிறேன். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லையா, 14 அந்த தேதியில் 14/4/2022 எல்லாமே உங்களுக்கு குரு வந்து மீனத்துக்கு வந்துடுவார். மீன ராசி அப்படிங்கிறது குருவோடைய சொந்த வீடு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு வந்து உட்கார போகிறார். அதோட குருவுக்கு எப்போதுமே 5, 7, 9 சுப பார்வைகள் எப்போதுமே உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த முறை அவர் வந்து கடகராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி இந்த 3 ராசியுமே பார்வை செய்ய போகிறார். இதில் கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்களை குறிக்கும். கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனுக்கான 5, 14, 23 தேதிகளை குறிக்கும். விருச்சிகம் அப்படிங்கும் பொழுது 9, 18, 27 இந்த தேதிகளை குறிக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தேதிகள் எல்லாருக்குமே குருவினுடைய சுப பார்வை கிடைக்க போகுது. சரி, அப்போ மற்ற தேதிகளுக்கெல்லாம் இதை நம்ம பதிவு உள்ளார போய் பார்ப்போம். நிச்சயமாக இந்த ஓராண்டு குருவோடைய பயிற்சிங்கிறது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்க போகுது. அதனால் தெளிவாகவே உங்களுடைய திட்டங்களை நீங்கள் தீட்டிக் கொள்ளலாம். இப்போது விரிவான பலன்களுக்குள்ளார செல்லலாம். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் சுக்கிரனின் வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ராசி அம்சத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது. இந்த குரு பெயர்ச்சி காலம்ங்கிறது துவங்குறது 14 April 2022. மற்ற ஆண்டுகளை போல் இல்லாமல் இந்த ஆண்டு வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஒரே இடத்துல தான் நிற்க போறாரு. இதுக்கு முந்தைய ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிச்சாரம்னு சொல்லிட்டு 6 ஒரு தடவை பக்கத்தில் இருக்கிற கிரகத்துக்கு போகிறது, மறுபடியும் ரிவர்ஸ் வருது, இது மாதிரிலாம் விஷயங்கள் இருந்துச்சு. இந்த வருஷம் அது மாதிரிலாம் எதுவும் நிகழ போகிறது கிடையாது. ஒரே இடத்துல தான் நின்று பலன் தரப்போறாரு. உங்களுடைய பிறந்த தேதி அம்சத்திற்கு குரு வந்து 10 11 வீட்டிற்கு செல்கிறார். 11 வீடுங்கிறது என்னது? லாபஸ்தானம். லாபம்ங்கும் போது நிறைய வழிகளில் உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை வந்து குரு வந்து கொடுக்க போகிறார். ஸோ இந்த காலகட்டத்தை எந்த அளவுக்கு நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உயர்வுகள்ங்கிறது நிச்சயம், உங்களுடைய ஸ்டேட்டஸுங்கிறது உயரும், நிறைய வந்து நட்பு வட்டாரங்கள் பெரிதாகும், வெற்றி பெற்ற மனிதர்களின் கூட்டுறவால் உங்களுடைய லைஃபும் வந்து மேம்படும். இது எல்லாமே வந்து நிகழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு பெரிய ஜாபுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ வந்து அதுக்கான ஃபோக்கஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்துங்க. புதிதான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா அதை ஏற்றுக்கோங்க. பிஸ்னஸ் பீப்புளெலாம் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சம்பாத்தியத்தை விட இன்னும் அதிகமாக இன்கம் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சேவிங்ஸ் வந்து ஒரு பக்கம் உயரும், அவங்களுக்கு மனதிற்கினிய விஷயங்கள் நடந்தேறும், விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழலாம், இது போன்ற எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் குருவோடைய பார்வை பலமும் வந்து இதில் வேலை செய்யும். 5, 7, 9 இந்த இடங்களை வந்து குரு வந்து தன்னுடைய சுப பார்வையால் அதன் மூலமாகவும் அனுகூலங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தர காத்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு காலம்தான். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நல்லது நடக்கும் போதும் நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும், நல்லது நடக்கும் போதும் நம்ம கோயிலுக்கெல்லாம் போகணும்,
கெட்டது நடந்தால் மட்டும் நம்ம முறையிடுறோம் இல்லையா, அது மாதிரி நல்லது நடக்கும் போதும் நம்ம கோயிலுக்கு போய் ஒரு கடவுளுக்கு தேங்க் பண்ணணும். குறிப்பாக அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கோ ஷீரடி சாய்பாபா போன்ற மகான்களின் ஆலயத்திற்கோ சென்று உங்களுடைய வழிபாடை செலுத்தி வரும் பொழுது அது உங்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே அது வந்து நன்மையாக விளையும். சரி, இந்த காலகட்டங்களில் எதுவுமே நெகட்டிவிட்டியே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் முடிந்தவரை நேரத்திற்கு சாப்பிடுவது, ஏன்னா ஒரு பக்கம் வந்து தன லாபங்கள் அதிகமாகுதுங்கும் போதே ஒரு பிஸி ஸ்கெடியூலில் தான் நீங்கள் இயங்கிகிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை அறியாமல் அல்சர் போன்ற வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள், ஆரோக்கிய சீர்கேடுகள் அப்படிங்கிறது நிகழும். ஸோ அதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வராமல் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்த வேண்டிய காலமாக இது இருக்கும். ஸோ அந்த ஹெல்த்துங்கிற ஆஸ்பெக்டில் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொரு பக்கம் தனலாபம் வரும் பொழுது அது எல்லாமே வந்து விரயம் பண்ணிடாமல் அடுத்த நிலைக்கு உயர்த்துவது அப்படிங்கக்கூடிய காலம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, சேவிங்ஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நிலை வருது. ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு காலகட்டத்தில் குரு வந்து பணம் தராருன்னா அதை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சு சேவ் பண்ணுறீங்களோ அது அந்த அளவுக்கு அடுத்த நிலை அடுத்த வரக்கூடிய பயிற்சிகளில் வந்து இன்னும் கை கொடுக்கும், பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெயர் புகழை வந்து ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சி காலங்களில் நிச்சயம் வந்து இப்போ இருக்கிறத தாண்டி ஒரு நல்ல ஒரு மனநிலையில் இன்னும் தெம்போடு நீங்கள் இயங்குவதற்கு குரு வந்து பெரிய அளவுக்கு ஆசீர்வாதம் பண்ண போகிறார். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த குரு பயிற்சிக்கான எண்கணித ரீதியான பொது பலன்கள், மேலும் ராசியின் அடிப்படையிலான பலன்கள் தவிரவும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இதை சம்பந்தப்படுத்தி உங்களுக்கான பிரத்யேக ஒரு பொது பலனையும் நான் அனுப்புறதாக இருக்க. ஒவ்வொருத்தருக்குமே அவரவர்களுடைய பிறந்த தேதின்னு ஒரு தேதி இருக்கும், அதற்கான பலன்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும் இல்லையா. அதே போல் ஒவ்வொருத்தருடைய பெயர் எண் அப்படிங்கிறது ஒரு நம்பர் ஒன்று வரும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த தேதிக்கும் சரி பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் பெயர் எண் பொருந்தாத தன்மையில் இருக்கும். அதனாலே நிறைய கிளாஷஸ் வரும், நிறைய தடை தாமதங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இதனாலேயே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பாங்க. என்ன நல்ல பயிற்சிகள் நடந்தாலுமே வந்து ஒரு விடிவு காலம் பிறக்காதா, நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களே ஆனால் பலன்கள் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதை பற்றிய தகவல்களை உங்களுக்கு நான் பிரத்யேகமாக இலவசமாக பதிவு பண்ணி அனுப்பி வைக்கிறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். நீங்கள் இதில் பிறந்த தேதிங்கிறது நீங்கள் சர்டிஃபிகேட்டில் ஒன்று கொடுத்துருப்பீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் வேறு ஒன்றா இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத மறந்துடுங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் வேலை செய்யும். ஸோ ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிருக்கு அனுப்புங்க. தயவு செய்து கமெண்ட்டில் போடாதீங்க, கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லா ரிப்ளை கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும் போது தான் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும். இதில் ஒரு சில பேர் வந்து வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் சில கவலைகளோடு இருக்கலாம். ஸோ உங்களுடைய வியாபாரம் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கணும்னா உங்களுடைய வியாபார பெயரை நீங்கள் டைப் பண்ணி அதோடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட எனக்கு அனுப்புங்க. ஒரு சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக வச்சுருப்பாங்க, உங்கள் பார்ட்னர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான பலன்கள் எந்த வகையில் பொருந்தி போயிருக்குங்கிறதையும் நான் சொல்கிறதா இருக்கேன். அதே போல் பிறந்த குழந்தைகளுக்கான பெயர் வந்து சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணோன்னா உங்கள் குழந்தையோடைய பிறந்த தேதி, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வைத்த பெயர், இந்த ரெண்டு தகவலையும் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். வணக்கம்.